அமெரிக்காவோட நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலோட குவாடினேட்டர், அதாவது ஸ்ட்ராட்டஜிக் கம்யூனிகேஷன்ஸோட குவாடினேட்டரான ஜான் கிர்பி அவர்கள்கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. அடுத்த சில மாதங்களுக்கு உக்ரைனுக்கு வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான், இல்லைன்னா காமன் ஸ்டேஜுக்கு போயிடும். ஏன்னா நம்ம பார்த்து உதவி பண்ணுங்க, உக்ரைனுக்கு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் உக்ரைன் இருக்கிறாங்க. ரிப்பப்ளிக்கன்ஸே வாங்க ஆயுதம் கொடுக்கலாம், உதவுறதுக்கு கையெழுத்து போடுறதுக்கு ஒத்துக்குங்க அப்படிங்கிறது போல திரும்ப திரும்ப இவங்க தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஆனா கொஞ்சம் கூட காதல ரிப்பப்ளிகன்ஸ் வாங்குற மாதிரி இல்லை. ஆனாலும் இவங்களும் இந்த தடவை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க, அடுத்த சில மாசங்கள், அடுத்த சில நாட்கள், இது ரொம்ப குரூஷுவலான இக்கட்டான சூழ்நிலை, இந்த டைம்ல நம்ம உதவல அப்படின்னா உக்ரைன் ரொம்ப கவலைக்கிடமான நிலைமைக்கு போயிடும். அதனால உதவணும், வாங்க ரிப்பப்ளிகன்ஸ் எல்லாரும் வாங்க, ஒத்துக்குங்க, ஃபண்டிங்க்கு அப்ரூவ் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா எந்த அளவுக்கு இது எடுபடும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அமெரிக்கால அடுத்தது ரிப்பப்ளிகன்ஸ் ஜெயிச்சாங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையா இருக்க போறது அங்க அமெரிக்காக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கண்ணி வெடி, அதுதாங்க இமிகிரன்ஸ் அதிக அளவுல உள்ள வந்துட்டே இருக்கிறாங்க. கட்டுப்படுத்துற மாதிரி தெரியல, இங்க பணம் கொடுங்க அப்பதான் அங்க இல்லைன்னா டோரை ஓபன் தான் அப்படிங்கிறது போல இருக்கிறாங்க. இதனால அமெரிக்காவுக்கு தானே பிரச்சனை, ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னா அப்பத்தானுங்க ரிப்பப்ளிகன்ஸ் ஏதாவது தப்பு செய்வாங்க, அந்த தப்பை வந்து நோண்டி நோண்டி பெருசாக்கி பெருசு பண்ணி விட்டு ரிப்பப்ளிகன்ஸ் மேல ஒரு கெட்ட பேர் கொண்டு வர வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு திட்டம் இந்த டெமோக்ரட்ஸ்க்கு இருக்கும் அப்படிங்கிறது போல. இது உள்கட்சி சண்டை, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சண்டை, அதனால இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதோட சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நாங்களாம் எதுக்கும் அஞ்ச மாட்டோம், என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம், ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் தான் ஜெயிக்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை அவர் ஜெயிக்கும் பட்சத்துல இங்க இது போல பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது போல ஏதாவது பண்ணி சமாளிச்சுக்கலாமா அப்படின்னு அவங்களுக்கு ஏதாவது ஒரு திட்டம் இருக்கும் இல்லையா, அதனால அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கிறதோட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம யூரோப்பியன் யூனியனோட ஹை ரெப்ரஸன்டேட்டிவ் அதாங்க ஜோசப் போரல் அவர்கள், அவர் தரப்புல இருந்து இந்த ட்ரம்ப் அவர்கள் ஒரு பீஸ் பிளான் வச்சிருந்தாரு. ஏன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு பீஸ் பிளான் வச்சுக்கிறாரு, ரஷ்ய அதிபர் தரப்புல ஒரு பீஸ் பிளான் இருக்குது, இவங்கெல்லாம் தனித்தனியா கூடி கூடி வச்சிருக்கும் போது அடுத்தது நான் தாண்டா பிரசிடென்ட், நான் சொல்றதுதான் பீஸ் பிளானு, நீங்க என்ன மீட்டிங் போட்டாலும் இதுதான் பீஸ் பிளான் அப்படிங்கிறது போல ட்ரம்ப் தரப்புல இருந்து ஒரு பீஸ் பிளான் இருக்கு. அவர் கொஞ்சம் தெளிவா தான் இருக்கிறாரு. அந்த பீஸ் பிளான்ல என்னன்னா 24 மணி நேரத்துல இந்த ரஷ்யா உக்ரைன் போரை நிப்பாட்டி காட்டுவேன் அப்படிங்கிறதோட சொல்லியிருந்தாரு. இது போல ஒரு மேஜிக் ஃபார்முலா உலகத்திலேயே இல்லை, இதுதான் அதிசயமா சொல்றாரப்பா, அது மாதிரிலாம் இல்லை, ஒரு மேஜிக் ஃபார்முலால எங்கேயும் இல்லை அப்படிங்கிறது போல இருக்கு. ஆனா இப்ப ட்ரம்ப் அவர்களோட ஃபார்முலா என்னவா இருக்கும் அப்படின்னு சில அனலிஸ்ட் தான் பேசுவாங்க இல்லையா. உக்ரைன மரியாதையா சொல்றேன், போய் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்து, அது வரைக்கும் ஒரு குண்டு வெடிக்க கூடாது, வெடிச்சது ஒரு குண்டு கூட கிடைக்காது அப்படிங்கிறது போல மிரட்டல் விட்டு கொண்டு போய் உட்கார வச்சு பேச வைப்பாரு. ரஷ்யா வா எங்க சொல்றியோ கூப்பிடு, கூட்ட வந்து உட்கார வைக்கிறேன், பேசி பிரச்சனையை தீர்த்துக்குங்க, நீங்க பிடிச்ச இடம் உங்களுக்கு தான், அதுக்கு மேல முன்னேறக்கூடாது, வாங்க பேசுங்க அப்படின்னு உட்கார வச்சு பேச வச்சிருவாரு அப்படிங்கிறதோட சிலர் சொல்றாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா நேரா ட்ரம்ப் அவர்கள் முதல் முறையா பயணத்துக்கு ரஷ்யாக்கே போயிடுவாரு, போய் உட்காந்து இவரே பேசி முடிச்சுட்டு எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறமா உக்ரைன் வா பின்னாடி வா இந்த எல்லைக்கு வந்தாச்சா, இதுதான் மரியாதையா இங்க நின்னுக்காரா, ரஷ்யா பிடிச்சியா, அதான் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு கை குலுக்கி கேப்பா எல்லாம் அப்படிங்கிறது போல பேசிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் எதுனாலும் இப்பெல்லாம் மேஜிக் ஃபார்முலா கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க. ஏன்னா ஈரோப்பை ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா, அதுக்கப்புறம் என்ன ஈரோப் என்ன அமெரிக்காவுக்கு போய் சண்டை ஓடிக்க போறாங்க, இதுதான் கம்முன எல்லாம் ஒத்துக்குங்க அப்படின்னு சொன்னாலும் ஒத்துக்க போறாங்க. என்னமோ ஈரோப்ல இருக்கிற ஜோசப் போரல் அவர் இது மாதிரி சொல்றாரு, என்ன நடக்கும்னு பொறுத்து தான் பார்க்கணும், இல்ல ஒருவேளை எலெக்ஷன் நடக்குமா அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா இப்ப போலாண்டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி உக்ரைனுக்குள்ள என்டர் ஆயிட்டாங்கன்னா ஒருவேளை ரஷ்யா பெலரூஸ் வந்து கீழே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அங்க நாட்டோட மிகப்பெரிய ட்ரில் இருக்கு இல்லையா, அவங்க ட்ரில் இல்லை இது லைவ் அப்படின்னு உள்ள வந்துட்டாங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய போரா மாதிரிச்சா, எங்கெங்க எலெக்ஷன்லாம் இருக்கும் அந்த டைம்ல எல்லாம் ஜோ பைடன் அவர்களே பார்த்துவாரு அப்படிங்கிறத சொல்றாங்க. பட் எதனால பொறுத்திருந்து பாப்போம் என்னதான் நடக்க போகுதுன்னு. ஏன்னா இந்த யூரோப் தரப்புல இருக்கக்கூடிய யூரோப்பியன் யூனியனோட கமிஷன் தரப்புல இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட இருந்தெல்லாம் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இருக்காது, பிரிட்டன் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லப்பட்டு வருது. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இது போல இந்த வருஷத்தோட எண்ட்ல இருந்து யூரோப்பியன் யூனியன்னால மட்டுமே 1.4 மில்லியன் செல்ஸை உருவாக்க முடியும் ஒரு வருஷத்துக்கு, அதுவும் 2024 எண்டுக்குள்ளேயே இது போல ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிக்கு நாங்கள் வந்துருவோம் அப்படிங்கிறாங்க. இது போல அதிக அளவுல குண்டுகளை உற்பத்தி பண்றாங்கன்னா எதுக்கு, மிகப்பெரிய ஏதோ ஒரு போருக்காகவோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைக்காகவோ தடுக்கிறதுக்காக இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைக்கு தயாராகிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ரஷ்யாவுக்கு வந்து தெரியணும் யூரோப்பியன் யூனியன்னால அதிகமான குண்டுகளை தயாரிக்க முடியும்னு தெரிஞ்சிருந்தா தான் அவங்க ஓரளவுக்கு அமைதியாக அடக்கி வசிப்பாங்க. இவங்ககிட்டலாம் ஒன்றுமே இல்லைலாம் வீக்காக இருக்கான்னு தெரிஞ்சா நாலு அப்பப்போ இப்படி பிடிச்சிக்குவாங்க இல்லையா. அதனால இது போல ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அதிகமான ஃபேக்டரி வைக்கிறாங்கன்னா ரஷ்யாவுக்கு கொஞ்சம் பிரச்சனை தான், ஏன்னா அதிகமான குண்டுகள் ரஷ்யா மேலே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா.
அதனால இது போல அதிகமான ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா இங்க ஏதோ பஞ்சாயத்து ஆகிறதுக்கு தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஏன்னா அடுத்த வருஷத்துல இருந்து 1 மில்லியன் செல்க்ல ஷோரா நாங்க உக்ரைனுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு யூரோப்பியன் யூனியன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இதைத்தான் இந்த போர் ஆரம்பிச்சதுலேருந்து இவ்வளோ தரும் அவ்வளோ தரும்னு உக்ரைன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் 50% கூட கொடுக்குற பாடு இல்லை, சொன்னதில் 50% கூட கொடுக்குற பாடு இல்லை, எல்லாம் இஎம்பி தாளைக்கு போடுறது தான் கொடுத்துட்ருக்குறாங்க அப்படிங்கிறதோட தான் வந்துட்டுருக்கு. ஆனால் இவங்கெல்லாம் சொல்கிறது செய்யறது சில செய்திகள்லாம் வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் முடியாதுங்க அப்படிங்கிறதோட தான் தெரியுது. ஏன்னா இப்போது உக்ரைன் தரப்புலேருந்து இந்த ட்ரெஞ்ச் எல்லாம் அமைச்சிட்ருக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். இந்த ஹமாஸ் தரப்புலேருந்து இப்போ ஒரு வீடியோ வந்தது, அதாவது இப்போ இஸ்ரேல் வந்து ஹமாஸோட டனலை பிடிச்சி அதை காமிச்சாங்க இல்லையா, அதே போல இப்போ உக்ரைன் தரப்புலேருந்து ட்ரென்ச்சோட இதெல்லாம் வந்து வந்துட்டு இருக்குது, அண்டர் கிரவுண்ட் டனல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இந்த இமேஜ் எல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் இப்போதைக்கு முடியறதுக்கு பார்க்குற மாதிரி தெரியல, ரொம்ப வருஷ கணக்காக நடக்கும், அதுக்காக ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி தெரியுது. அப்போ உலகப்போர் கன்ஃபார்ம் தானா அப்படிங்கிறது போல கேள்விகள்லாம் வருது. இது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில இருக்கக்கூடிய விஷயங்கள், இதுக்கு நடுவில் நிறைய விஷயங்கள் இருக்கு, அடுத்த பதிவுல பார்ப்போம். அப்புறம் இதுக்கு நடுவில் 2 நாளைக்கு முன்னாடி நடந்தது நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோம், பட் இது ஒரு முக்கியமான செய்தி நம்ம சேனல்ல சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈரான் தரப்புலேருந்து திரும்பவும் ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணதா சொல்லப்பட்டு வருது. இது ஒரு எர்த் அப்சர்வேட்டரி சேட்டலைட் அப்படிங்கிறதோட சொல்றாங்க, ஸ்பை சேட்டலைட்னு சொல்லிடலாம். பட் எப்படி மேற்குலக நாடுகள்லாம் சொல்றாங்க அதே போல இவங்களும் அப்படி சொல்லிக்கிறாங்க. ஏன்னா இது இராணுவத்துக்கு ஒருப்பட்ட ஒரு சேட்டலைட் அப்படிங்கிறது போலதான் சொல்லப்பட்டு வருது. 50 கிலோ இருக்கக்கூடிய இந்த சேட்டலைட்டை 750 கிலோமீட்டர், அதாவது பூமியிலிருந்து 750 கிலோமீட்டர் உயரத்துல இது போல ஒரு சேட்டலைட்டை நிலைநிறுத்திக்கிறாங்க ஈரான். இது ஒரு மிகப்பெரிய விஷயம், ஏன்னா இந்த ஆர்பிட்ல 500 கிலோமீட்டருக்கு மேல கொண்டு போய் நிறுத்தணுங்கிறது பெரிய விஷயம். இவங்க 750 கிலோமீட்டர்ல நிறுத்திக்கிறாங்கன்னா ஈரானும் இந்த ஸ்பேஸ் வார்ல வந்து ஒரு மிகப்பெரிய ரோலுக்கு வந்துருவாங்க கூடிய விரைவில். இவங்களோட ஸ்பேஸ் ரிசர்ச்சும் அடுத்தடுக்கட வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. ஈரான் கிட்ட இப்ப என்ன இல்லை அப்படிங்கிறது போல வந்துருச்சு. ஏன்னா அணு ஆயுதம் தான் இல்லை, அதுவும் இருக்குது இருக்குதுன்னு மிரட்டல் விட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு வேலை இருக்கலாம், இருந்துச்சுன்னா சூப்பர் பவர் நாடுகள்கிட்ட என்னென்னலாம் இருக்குதோ எல்லாமே ஈரான் கிட்டேயும் இருக்கு. இப்போ நீங்களே சொல்லுங்க, ஸ்பை சேட்டலைட் இருக்கு, ஹைப்பர்சோனிக் மிசைல் இருக்குது, எல்லாமே இருக்குது. என்ன இல்லை, சூப்பரான மிசைல்ஸ் இருக்கு, ட்ரோன் டெக்னாலஜி. இப்போ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில எந்த அளவுக்கு பூந்து விளையாடிட்டு இருக்கு ரஷ்யாக்கு ஆதரவா அப்படிங்கிறது தெரியுது. அதுவும் இல்லாமல் பல வகையான ட்ரோன்கள் வச்சுருக்காங்க, பல மணி நேரத்துக்கு வேலை செய்யக்கூடிய ட்ரோன்கள் வச்சுருக்காங்க, வகை வகையாக ரகரகமாக வச்சுக்கிறாங்க. சர்ஃபேஸ் ட்ரோன்கள்லாம் அதிக அளவில் இருக்குது, ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை, ஈரான் தயாராக இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் அப்படிங்கிறது போல திரும்பவும் ஒரு செய்தி இந்த உலகத்துக்கு சொல்லியிருக்கிறாங்களா அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. இப்போ நேராக நம்ம இஸ்ரேல் காசா பிரச்சனைக்கு வந்துட்டோம்னா, ஜனவரி 22 ஹமாஸ் தரப்புலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது, நாங்கள் அமெரிக்காவோட ஒரு கார்கோ கப்பலை போட்டோம் அப்படிங்கிறது போல. ஏதோ டேமேஜ் ஆகிருக்கும் போலக்கு அவங்க தரப்புலேருந்து தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இதுக்காக திரும்பவும் அமெரிக்கா, அதாவது ஆலைடு ஃபோர்ஸும்பாங்களே, அதாவது இந்த ஹிட்லர் காலத்தில் ஆலைடு ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே ஆலைடு ஃபோர்ஸ் தான் இப்போவுமே. அந்த ஃபோர்ஸ் வந்து திரும்பவும் இந்த ஹவுதியோட சில நிலைகள் மேலே வந்து ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க. எதுக்குங்க பண்ணுறீங்க, சும்மா பண்ணுறேன்னு சொல்லி எங்கேயோ கொண்டு போய் குண்டை போட்டு வரீங்களா அப்படிங்கிறவோட கேள்விகள்லாம் எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இவங்க என்ன தான் ஸ்ட்ரைக் பண்ணுறீங்க, இது ஒன்றும் ஒரு தடவை 2 தடவை பண்ணமே தெரியல, தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, ஒரு 5-6 வாட்டி பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ஹவுதிஸ்னால வந்து இந்த செங்கடல் வந்து தாக்குதல் பண்ண முடியுது அப்படின்னா எப்படி அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா கொஞ்சம் அமைதியா இருக்கிற மாதிரி தெரியுது, திரும்ப அவங்களுக்கு ஏதோ ஆயுதம் கிடைக்குது, திரும்பி அடிக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி வருது. அப்ப ஆயுதம் கொடுக்கறது யாரு, ஈரானா அப்படின்ற கேள்வி வருது. பட் இதுக்கெல்லாம் இப்போதைக்கு பதில் எதுவும் கிடைக்காது. இந்த இடத்துல பிரச்சனை பிரச்சனை தான், இது இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா எல்லா பக்கத்துலயும் பிரச்சனை பெருசாகும் அப்படிங்கிறதுக்கு மாற்றுக்கிறது இல்ல. எல்லாம் ஒரு சேர பிரச்சனை பெருசாகிறமா இருந்தாலும் கொஞ்சம் அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கூட சிரியாவில் வந்து ஒரு இடத்துல வெடிவிபத்து நடந்தது, இஸ்ரேல் தரப்புலேருந்து மிசைல் தாக்குதல் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இதனால ஈரானை சேர்ந்த சில முக்கியமான நபர்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிறதோடலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனைக்கே போயிட்டோம்னா பல இடங்கள் இஸ்ரேல் முன்னேறிக்கிறாங்க அப்படின்ற தகவல் வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் ஹமாஸ் தரப்புலேருந்து சில டேங்குகள்லாம் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புலேருந்து வருது. நீங்கள் என்னதான் ரவுண்ட் அப் பண்ணாலும் அங்கே இந்த ராக்கெட் தாக்குதலை நாங்கள் பண்ணுவோம், டேங்குகளை அழிப்போம் அப்படிங்கிறது போல இருக்குது. இவங்களோட நோக்கம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், பொருள் சேதம் அதிக அளவில் உருவாக்கிடணும் அப்படிங்கிறது போல இந்த ஹமாஸ் தரப்பில் இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, முன்னேற இங்கேருந்து இவாக்குவேட் பண்ணுங்கள், இங்கேருந்து இவாக்குவேட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஒரு டைமும் மக்களை வந்து அனுப்பிட்டே இருக்கிறாங்க ஒரு ஒரு பகுதியிலேருந்து. இப்போ அவங்களாம் போய் ஒரு இடத்துல வந்து ஒரு இடத்துல ஃபைனலாக ஒரு காசால ஒரு இடத்துல சேர்ந்துருவாங்க. இப்போ அந்த இடத்துல இருந்து எப்படி வந்து விளக்குறது அப்படிங்கிறதான் கேள்வி. இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களை ஒரு கடைசி டைம்ல ஒட்டுமொத்தமாக எகிப்தில் பம்ப் பண்ணிடுவாங்களா அப்படின்ற கேள்வி வருது. அந்த சமயத்துல தான் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிடும், எகிப்த் எதிராக திரும்பிடுவாங்க அப்படிங்கிறது போலலாம் சொல்லிட்டு வராங்க. பட் எதுனாலும் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஏன்னா
இது கதை மாதிரி தான், படம் எடுக்கிற மாதிரி தான். ஒரு ஒரு சீன் நடக்கும்போது ஒரு ஒரு திருப்பங்கள் நடக்குது, ஒரு ஒரு திருப்பங்களுக்கு ஒரு ஒரு முடிவு இருக்கிற மாதிரியான கதையா போயிட்டு இருக்கு. ஒரு நல்ல முடிவை நோக்கி இது போய் முடியும் அப்படின்ற நம்பிக்கையில இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பை.